ஏசாயா 45 21 வசனம். நீங்கள் தெரிவிக்கும்படி சேர்ந்து ஏகமாய் யோசனை பண்ணுங்கள். இதை பூர்வ காலம் முதற்கொண்டு விளங்க பண்ணி அந்நாள் துவக்கத்தை அதை அறிவித்தவன் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? நீதிபரரும் இரட்சகருமாகிய என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை, என்னை தவிர வேறொருவரும் இல்லை. ஏசாயா 45:21 வசனம். ஏசாயா 45:21 வசனம். நீங்கள் தெரிவிக்கும்படி சேர்ந்து ஏகமாய் யோசனை பண்ணுங்கள். இதை பூர்வ காலம் முதற்கொண்டு விளங்க பண்ணி அந்நாள் வரைக்கும் அறிவித்தவர் யார்? நீதிபரரும் இரட்சகரும் ஆகிய என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை, என்னை தவிர வேறு ஒருவரும் இல்லை. சோ இந்த வசனம் ரொம்ப நீட்டமா இருக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, ஏசாயா தீர்க்கதரிசி அந்த காலத்துல விக்கிரகங்களை வணங்குகிற ஜனங்களை பார்த்து சொல்றார். அப்புறம் ஜீவனுள்ள தேவனை வணங்குகிற ஜனங்களையும் பார்த்து சொல்றார். இப்ப நம்ம எல்லாரும் ஜீவனுள்ள தேவனை வணங்கி கொண்டிருக்கிறோம். அதிகாலையில ஆண்டவரை தேடி வருகிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த பாட்டை பாடுறோம், தேடுங்கள் கண்டடைவீர் தேவ தேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே. பாட்டு மாத்திரம் இல்ல, என் வசனத்தின் அடிப்படையில தான் இந்த பாட்டு இருக்கு. ஏன்னா அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் அப்படின்னு. சோ நம்ம எல்லாரும் இப்படி அதிகாலையில ஆண்டவரை தேடும் போது அவரை கண்டடைவோம்ன்ற ஒரு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வருகிறோம். ஆனா சில சமயம் வந்து நம்மளுக்கு சில காரியங்கள் விண்ணப்பங்கள் நம்மளுக்கு நடக்காத போது, இவ்வளோ அதிகாலை ஒவ்வொரு நாளும் நம்ம வரோமே, இந்த ஜபத்துல வச்சுக்கிட்டே இருக்கிறோமே, இதுக்கு இன்னும் பதில் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி சில சமயம் சோர்ந்து போயிட்டு, இதெல்லாம் பண்றது ஒருவேளை ஒரு வேஸ்டா போயிருமோ அப்படின்ற சில எண்ணங்கள் கூட சில சமயம் சாத்தான் வந்து நம்முடைய உள்ளத்துல கொண்டு வருவான். எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது தாமதமாகி கொண்டிருக்கும் போது. சோ ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் இந்த 45 இதுக்கு முந்தின ரெண்டு வசனங்கள்ல வாசிக்கும் பொழுது, விருதாவாய் என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் குடும்பத்தாருக்கு சொன்னதில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா விருதாவாய் என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் குடும்பத்துக்கு சொன்னதில்லை. நீங்க என்ன தேடுனீங்கன்னா நிச்சயமா என்ன கண்டடைவீங்க, அது உங்களுக்கு வேஸ்டாவே போகாது. ஒவ்வொரு நாளும் இப்படி அதிகாலையில ஆண்டவருடைய பாதத்துல வந்து, ஒருவேளை நம்ம இன்னைக்கு இந்த டேட்ல நம்மளுக்கு உடனடியாக நம்ம கண்ணுக்கு பதில் தெரியாட்டி கூட, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ஆண்டவருடைய பாதத்துல நம்ம உட்கார்றது ஒரு நாளும் வேஸ்டா போகாது. விருதாவாக அப்படின்னா வேஸ்டா, வேஸ்டா தேடுறோம்னு நீங்க நினைக்காதீங்க. விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னது இல்லை அப்படின்றது. சோ அதனால நம்ம இன்னைக்கு ஆண்டவரை தேடுறோம், தேடி வரோம், நம்மளுக்கு சில விண்ணப்பங்கள் ஜப குறிப்புகள் இன்னும் நம்மளுக்கு நடக்கலன்னா அது ஒரு நாளும் நம்ம வைக்கிற ஜபம் வந்து வேஸ்டா போகவே போகாது, விருதாவாக போகவே போகாது. சோ இது வந்து ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு சொல்றாரு. அதுக்கு அடுத்த வசனம், அதாவது இதே ஏசாயா 45 இதுக்கு முந்தின வசனம் 20 வாசிக்கும் பொழுது, விக்கிரகங்களை வணங்குறவங்களை பத்தி சொல்றாரு. ஜனங்களே நீங்கள் எல்லாரும் கூட்டம் கூடுங்கள், நீங்கள் எல்லாரும் ஏகமாய் சேர்ந்து வாருங்கள், நீங்கள் உங்கள் விக்கிரகமாகிய மரத்தை சுமந்து நீங்கள் அவர்களை சேவிக்கிறீர்கள், அறிவில்லாதவர்களாய் இருக்கிறீர்கள் அப்படின்றாரு. சோ நீங்க எல்லாம் வாங்க, யாரெல்லாம் விக்கிரகத்தை வணங்குறீங்களோ, யாரெல்லாம் அந்த விக்கிரகத்தை சேவிக்கிறீங்களோ, நீங்க எல்லாம் கூடி வாருங்க, நீங்கெல்லாம் அறிவில்லாதவர்கள், ரட்சிக்க மாட்டாத விக்கிரகங்களை நீங்கள் சுமந்து வருகிறீர்கள். நீங்க அந்த விக்கிரகம் வந்து உங்களுக்கு, நீங்க நம்ம பாக்குறோம்ல நிறைய பேர் வந்து விக்கிரகங்களை வந்து ஊர்வலமா வந்து தூக்கிட்டு, நம்ம சிலதெல்லாம் பார்த்தா வந்து அந்த விக்கிரகங்களை தான் இவங்க தான் சுமந்துட்டு போறாங்க. ஆனா ஆண்டவர் நம்மை சுமந்து கொண்டு போகிற தேவனாக இருக்கிறார். சோ நீங்க ரட்சிக்க மாட்டாத இந்த விக்கிரகங்களை நீங்க தூக்கி சுமந்துகிட்டு நீங்க போயிட்டு இருக்கிறீங்களே, அறிவில்லாதவர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஒரு விக்கிரகம் போய் உங்களை ரட்சிக்க முடியுமா? மரத்தினால் செய்த விக்கிரகம், அதுவும் வேற ஸ்பெசிபிக்கா சொல்றாரு அந்த முந்தின வசனத்துல, மரத்தினால் செய்த விக்கிரகத்தை நீங்கள் சுமந்து கொண்டு போகிறீர்கள், அறிவில்லாதவர்கள் அப்படின்றாரு. அதாவது கல்லினாலும் மண்ணினாலும் செஞ்ச ஒரு விக்கிரகம் போய் அது நம்மளை ரட்சிக்கும்னு சொல்லி நீங்க நம்புறீங்களே, அதெல்லாம் உங்களை ரட்சிக்கவே ரட்சிக்காது. இன்னைக்கு ஒருவேளை நம்ம வந்து கல்லினாலும் மண்ணினாலும் செஞ்ச விக்கிரகத்தை எல்லாம் நாங்க நம்பலங்க, நாங்க ஜீவனுள்ள தேவனை தான் நம்புறோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இன்னைக்கு வந்து ஒரு வேலை கிடைக்கணும்னா அதுக்கு மேல ஒரு அதிகாரி மேல 100% நம்பிக்கை வைக்கிறோம். இவர் மனசு வச்சா எனக்கு இந்த வேலை கிடைச்சிருங்க, இந்த காலேஜ்ல இந்த ஆள் இந்த பிரின்சிபல் மனசு வச்சாருன்னா எனக்கு இதுல அட்மிஷன் கிடைச்சிரும், இவங்க நினைச்சாங்கன்னா எனக்கு இந்த காரியம் கிடைக்கும் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி
நம்ம வந்து என்ன பண்றோம், இந்த விக்கிரகங்கள் போல இருக்கிற அந்த உலக பிரகாரமான காரியங்கள் மீது நம்பிக்கை வைத்தோம்னா அறிவில்லாதவர்கள் அப்படின்றார். சோ ஆண்டவரை தேடினீங்கன்னா ஒருவேளை உடனடியா பதில் கிடைக்கலன்னா கூட விருதாவா என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதில்லை அப்படின்றாரு. அதுக்கு அடுத்த வசனத்துல சொல்றாரு, விக்கிரகங்களை நீங்க ரட்சிக்க மாட்டாத விக்கிரகங்களை எல்லாம் நீங்க சுமந்து அதை போய் நீங்க நம்பிட்டு இருக்கிறீங்களே, மனுஷனை நம்பாதீங்க, உங்க காசு பணத்தை நம்பாதீங்க, உலக பிரகாரமான எது மேலயும் நீங்க நம்பிக்கை வைக்காதீங்க அப்படின்றாரு. அதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு நம்ம வாசிக்க கேட்ட வசனம், அப்பதான் நம்மளுக்கு இது புரியும். 45:21 நீங்கள் தெரிவிக்கும்படி ஏகமாய் சேர்ந்து யோசனை பண்ணுங்கள், திங்க் பண்ணுங்க, யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு இந்த மாதிரி ஜீவனுள்ள தேவனை சேவிக்கிறது இல்லைன்னா விருதாவாய் நம்ம வந்து ரட்சிக்க மாட்டாத விக்கிரகங்களை சுமந்து போறவங்களுடைய வாழ்க்கை இதெல்லாம் பாருங்க. நீங்கெல்லாம் சேர்ந்து ஏகமா யோசனை பண்ணுங்கள், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து யோசனை பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து யோசிக்க ஆண்டவர் சொல்றார், யோசனை பண்ணுங்கள். இதை பூர்வ காலம் முதற்கொண்டு விளங்க பண்ணி அன்னாள் துவக்கி அதை அறிவித்தவர் யார்? ஏதோ இன்னைக்கு நேத்து ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லல, என்னைக்குமே பூர்வ காலத்துல இருந்து ஆண்டவர் இதை சொல்லிட்டே இருக்கிறார். உலக பிரகாரமான காரியங்கள் மேல, மனுஷங்க மேல, விக்கிரகங்கள் மேல, உங்க பணத்தின் மேல, உங்க சொந்த பலத்தின் மேல, உங்க கை பிரயாசங்கள் மேல, இல்லைன்னா உங்க கணவனோ மனைவியோ பிள்ளைங்களோ பெற்றோரோ நண்பர்கள் யார் மேலயும் நீங்க நம்பிக்கை வைக்காதீங்க. எல்லார் மேலயும் அன்பு செலுத்துங்க, ஆண்டவர் அதெல்லாம் சொல்லல, ஆனா அவங்கதான் எங்களுக்குன்னு சொல்லி நீங்க நம்பி மோசம் போயிடாதீங்க. அறிவில்லாதவர்கள் எல்லாம் சேர்ந்து யோசனை பண்ணுங்க. இன்னைக்கு ஒருவேளை நம்ம உலக பிரகாரமான யாதாவது இல்லைன்னா யார் மேலேயாவது முழு நம்பிக்கை வச்சிருந்தோம்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு, கொஞ்சம் உட்கார்ந்து யோசனை பண்ணுங்கள், ஏகமாய் யோசனை பண்ணுங்கள். இதை பூர்வ காலம் முதற்கொண்டு விளங்க பண்ணி அந்நாள் துவக்கி அதை அறிவித்தவர் யார்? ஆண்டவர் அந்த நாள்ல இருந்து ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறார், எப்பவுமே ஆண்டவர் இதை சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. யார் இதை அறிவித்தவர்? கர்த்தராகிய நான் அல்லவா? அவர் சொல்றாரு, நான் தானே உங்களுக்கு இதை சொல்லியிருக்கிறேன், விக்கிரகங்கள் உலக பிரகாரமான காரியங்கள் மேல நம்பிக்கை வைக்காதீங்க. ஒருவேளை நான் உங்களுக்கு உடனே உங்களுக்கு பதில் கொடுக்கல, டிலே ஆகுது அப்படின்னா உடனே ஐயோ நான் ஜபம் பண்ணதெல்லாம் வேஸ்ட்னு சொல்லிட்டு போயிடாதீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. இதெல்லாம் யார் சொல்றாரு? கர்த்தராகிய நான் அல்லவா? நீதிபரரும் இரட்சகரும் ஆகிய என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை, என்னை தவிர வேறு ஒருவரும் இல்லை. ஒருவேளை என்கிட்ட உங்களுக்கு பதில் கிடைக்கல, தாமதமாகுதுன்னு சொல்லிட்டு வேற எங்கேயும் ஓடி போயிடாதீங்க. என்ன தவிர வேற எங்கேயுமே உங்களுக்கு, என்ன தவிர வேற யாருமே கடவுள் கிடையாது, என் மூலம் மாத்திரம்தான் உங்களுக்கு பதில் கிடைக்கும். பேதுரு கிட்ட கூட ஆண்டவர் வந்து சீஷர்களை பார்த்து கேட்கிறாரு, எல்லாரும் ஆண்டவரை விட்டு போயிடுறாங்க ஒன்னு ஒன்னா, ஏன்னா எல்லாரும் உலக பிரகாரமான அப்பம் கிடைக்கும், இவர் வானத்தை அண்ணாந்து அண்ணாந்து பார்த்து அஞ்சு அப்பம் ரெண்டு பேரு ரெண்டு மீன்களை வச்சு 5000 பேரை போஷித்தாரு, நம்மளுக்கும் அந்த மாதிரி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு திரளான கூட்டம் அவருக்கு பின்னாடி போகுது. அவர் அதை உடனே அப்படி செய்யலன்னு உடனே அந்த ஜனங்கள் எல்லாம் அவரை விட்டு போயிடுறாங்க. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, பேதுருவை பார்த்து நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? அப்பதான் பேதுரு சொல்றான், யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. சோ அதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை தவிர வேறு ஒருவரும் இல்லை, என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை. நீங்க எங்க சிலர் வந்து பாருங்க, ரொம்ப நாள் ஜபத்துல இருந்துட்டு அதுக்கப்புறம் சரி நான் ஒரு பாய் கிட்ட போயிட்டு மந்திரம் ஓட்ட போகிறேன், இல்லைன்னா அங்க போறேன் இங்க போறேன், எங்கேயாச்சும் நம்ம வந்து எங்கேயாச்சும் போனா நம்மளுக்கு இந்த காரியம் நடந்துருமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நான் தான் நீதிபரர், நான் தான் இரட்சகர், என்னால மாத்திரம்தான் உங்களுக்கு நீதி நியாயம் செய்ய முடியும், என்னால மாத்திரம்தான் உங்களை விடுவிக்க முடியும், என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை, என்னை தவிர வேறு ஒருவரும் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. சோ அவரால் மாத்திரம்தான் நம்ம ரட்சிக்க முடியும், ஏன்னா விக்கிரகங்கள் பின்னாடி போனோம்னா நம்மளுக்கு ரட்சிப்பு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அந்த லூக்கா 18 கூட அந்த விதவை வந்து என்ன பண்றா, அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி அடிக்கடி போய் தொந்தரவு செய்யறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அதே போல நம்மளும் நிறைய நாள் காத்திருந்தா கூட விடாம ஆண்டவரை கேட்டுக்கிட்டே இருக்கணுமா, கேட்டா நிச்சயமா கிடைக்கும். விருதாவா என்னை தேடுங்கள் என்று யாக்கோபின் சந்ததிக்கு நான் சொன்னது இல்லை. அதனால அந்த ஏழை விதவை வந்து இத்தனைக்கும் அவன் அநீதியுள்ள நியாயாதிபதி, அவன்கிட்ட நியாயமே கிடைக்காது, தெரிஞ்சும் இவன் என்ன பண்றா, போய் போய் அவன்கிட்ட கேட்டுட்டே இருக்கிறனால ரொம்ப தொந்தரவு தாங்க முடியாம அவன் என்ன பண்றான், இவளுக்கு நியாயம் செஞ்சிடறாங்க. ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதியே இப்படி செய்யறாருன்னா நீதியுள்ள நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து கிட்ட நம்ம ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலயும் மாலையிலயும் வந்து கேட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், நச்சு பண்ணிட்டே இருக்கிறோம், ஆண்டவரே எங்களுக்கு இதை செய்யுங்க, ஆண்டவரே செய்யுங்க, ஆண்டவரேன்னா நான் வந்து அவர்களுக்கு சீக்கிரத்தில் நியாயம் செய்யாமல் இருப்பேனோ, சீக்கிரத்தில் செய்வேன், விருதாவா என்னை தேடுங்கள்னு நான் சொன்னதே இல்லை, நிச்சயமாக செய்வேன். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம்
விசுவாசத்தால் தான் அது நம்மளுக்கு கிடைக்கும். ஆகிலும் மனுஷகுமாரன் பூமியில் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்றார். நம்ம விசுவாசிக்கணும், ஆண்டவர் வந்து நிச்சயமாக நமக்கு செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்க வேண்டும். அப்போ யோனா பாருங்க, முதல்ல வந்து அவனுக்கு ரட்சிப்பு வந்து வேற எங்கேயாச்சும் கிடைக்குமா அப்படி இப்படின்ட்டுலாம் பாக்குறான். விக்கிரகங்களோ வேற எதுவுமே அவனுக்கு ரட்சிப்பு கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில மீன் வயிற்றுக்குள்ள போய் மாட்டிக்கிறான். அப்பதான் அவன் சொல்றான், ரட்சிப்பு கர்த்தருடையது, அவரால் மாத்திரம்தான் முடியும். இந்த ரட்சிக்க மாட்டாத விக்கிரகங்களை சுமந்து போனா வேஸ்ட். அவனே அதை சொல்றான், பொய்யான மாயையை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடித்துக் கொள்ளுகிறார்கள். சோ இந்த பொய்யான மாயையான காரியங்கள், இந்த விக்கிரகங்கள், ரட்சிக்க முடியாத, அவங்களாம் சொல்லுவாங்க நாங்க நிச்சயமா ரட்சிக்க முடியும், உலக பிரகாரமா பார்த்தா அவங்களாலதான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்லாம் இருக்கும். ஆனா அதை எல்லாத்த விட ஆண்டவரால மாத்திரம்தான் நமக்கு செய்ய முடியும். நீதி பரரும் ரட்சகரும் ஆகிய என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை, என்னால மாத்திரம்தான் ரட்சிக்க முடியும். யோனா அப்படி சொல்றான், ரட்சிப்பு கர்த்தருடையதுன்னு சொன்ன உடனே கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது அவனை தரையிலே கக்கிற்று. அதே மாதிரிதான் பாருங்க, முதல்ல அந்த நேபுகாத்நேச்சார் ராஜா வந்து என்ன நினைச்சுக்கிறான், தங்கத்திலேயே ஒரு பெரிய சிலையை செய்யறான், தங்கத்திலேயே ஒரு பெரிய சிலை, அது விக்கிரகம் தானே, செஞ்சுட்டு தூரா என்கிற சமபூமியில போய் அதை நிறுத்துறான். அது எவ்வளவு பெரிய சமபூமியா இருக்கும், ஏக்கர் ஏக்கரா, ஏன்னா எல்லா ஜனங்களும் அந்த பல எல்லா பாஷைகளும் பேசுகிற ஜனங்களும் என்ன பண்ணணுமா, அந்த விக்கிரகம், அந்த அந்த தங்கத்தினாலேயே செஞ்ச அந்த விக்கிரகம் முன்னாடி தாழ விழுந்து வணங்கணும். எதுக்காக, அததான் கடவுள்னு அவன் சொல்றான். அந்த நேபுகாத்நேச்சார் ராஜா அவனே ஒரு தங்கத்துல ஒரு பெரிய விக்கிரகத்தை செஞ்சு, அது பயங்கர பிரம்மாண்டமான விக்கிரகம், எல்லாரும் அதை விழுந்து வணங்கணும், அதுதான் கடவுள், அதுதான் நம்மள ரட்சிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றான், அந்த நேபுகாத்நேச்சார் ராஜா நம்புறான், இத தங்கத்துல செஞ்சோம், இவ்வளவு விலை உயர்ந்த செஞ்சிருக்கோம், அப்போ இது வந்து நிச்சயமா இது நம்மளுக்கு ரட்சிப்பு கொடுக்கும், நம்மளுக்கு நம்ம பிரச்சனையில இருந்து விடுதலை கொடுக்கும், எல்லாரும் இதை விழுந்து வணங்கினா நம்மளுக்கு ஏதாவது நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படி பண்றான். ஆனா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பாருங்க, அதையெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம்னு சொல்லி ஜீவனுள்ள தேவனை மாத்திரம்தான் வணங்குவோம்னு சொன்னதுனால எரிகிற அக்கினி சூழலில போட்டுறனா நம்மளுக்கு அதெல்லாம் தெரியும். அவங்களுக்கு கடைசியில ஒண்ணுமே ஆகல, அக்கினி மனம் கூட அவங்க மேல வீசல. அப்போ நேபுகாத்நேச்சார் ராஜா வந்து பிரமித்து ஆச்சரியமடைந்து இவங்களை வெளியில கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றான். சோ அவங்க மூணு பேரும் வெளியில வராங்க. அப்போ அந்த ராஜா வந்து சொல்றான், பாருங்க, என்னுடைய கடவுள், நான் செஞ்ச கடவுள், விக்கிரகத்துல செஞ்ச கடவுள், தங்கத்திலேயே செஞ்ச கடவுள், இதுதான் ரட்சிக்கும் அப்படின்ட்டுலாம் நினைச்சுக்கிட்டு இருந்த அவன் இப்போ சொல்றான், இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை, யாராலையும் அவனுடைய கடவுள், தங்கத்திலேயே செஞ்ச கடவுள் கூட நெருப்புல தூக்கி போட்டாங்கன்னா, நேபுகாத்நேச்சார நெருப்புல தூக்கி போட்டாங்கன்னா அந்த கடவுள் அவனை காப்பாத்த போகுதா, காப்பாத்தாது. அவனுக்கு அது நல்லா தெரியுது, அதை பார்த்துதான் அவன் வந்து உணர்றான். இன்னைக்கு நம்ம வந்து ஜீவனுள்ள தேவனை வணங்குகிறோம், உலக பிரகாரமான பெரிய பெரிய அதிகாரிகளோ, நம்ம பணமோ, நம்முடைய படிப்போ, கல்வி செல்வம் தான் அழியாத செல்வம்னு சொல்லுவாங்க, அதுக்காக யாரும் படிக்க கூடாதுங்களே, எல்லாருமே உண்மையிலேயே படிக்கணும், எல்லாமே பெஸ்டா வரணும், ஆனா அது கூட ஒரு நாள் மூளை குழம்பி போனா நம்மளுடைய அறிவு, திறமை, ஞானம் எல்லாமே போயிடும். ஆனா நம்ம விட்டு அழியாமல் இருக்கிறது வந்து ஆண்டவர் மாத்திரம்தான். அதனால இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை. அந்த நேபுகாத்நேச்சார் ராஜா அதுக்கப்புறம் அவன் சிலையெல்லாம் ஒண்ணும் இல்ல, கடவுள் தான் நம்மளுக்கு எல்லாமே காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்லி அவன் உணர்ந்து அந்த இடத்துல சொல்லுகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஆகவே இன்னைக்கு இந்த அதிகாலை வேளையில நம்ம ஆண்டவருடைய பாதத்துல வந்திருக்கிறோம், நீதி பரரும் இரட்சகரும் ஆகிய என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை. சோ இந்த இந்த மூன்று வசனங்களையும் வாசிக்கும் போதுதான் நம்மளுக்கு இந்த வசனம் வந்து நம்மளுக்கு நல்லா புரியும். விருதாவா என்னை தேடுங்கள் என்று யாக்கோபின் சந்ததிக்கு நான் சொன்னது இல்லை. அதனால நம்ம யாருமே வேஸ்ட், இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம காலையில தூக்கத்தை விட்டு எழும்பி வரோமே, எனக்கு இந்த காரியம் நடக்கலன்னு சொல்லவே சொல்லாதீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்க வேஸ்டே கிடையாது, நீங்க ஜபத்துல இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் ஆண்டவர் வந்து அவருடைய ஞாபக புஸ்தகத்துல அட்டெண்டன்ஸ் அவர் எழுதி வச்சுக்கிட்டே இருக்கிறார், அந்த ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஆனா அதே சமயத்துல நான் வந்து உங்களுக்கு செய்யறது தாமதமாகுதுன்ட்டு விக்கிரகங்கள் பின்னாடி, ரட்சிக்க மாட்டாத விக்கிரகங்களை சுமந்து அதுக்கு பின்னாடி அறிவில்லாம போயிடாதீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. என்ன போல நீதி பரரும் இரட்சகரும் வேறு ஒரு தேவன் இல்லை, என்னை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆகவே அந்த ஏழை விதவை விடாம கேட்டது போல நம்மளும் விடாம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர்கிட்ட வந்து இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் அப்படின்னு சியோன் குமாரத்தையே இரவும் பகலும் மதில் மேல் ஓய்ந்திராமல் நீ சத்தமிடுன்னு ஆண்டவர் சொல்றார். அப்படி ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிட்டுட்டே இருக்கும்போது அவர் நிச்சயமாக நமக்கு பதில் தருவார்.
யோனாவை போல பொய்யான மாயை எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஆண்டவர் மாத்திரம்தான் ரட்சிப்பு கர்த்தருடையது மாத்திரம்தான் சொல்லும் பொழுது ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பு தருவார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஒண்ணுமே வாய் திறந்து சொல்லல. அவங்க சாட்சியின் வாழ்க்கையை பார்த்து அந்த நேபுகாத்நேச்சார் ராஜாவே பாருங்க, இவர்தான் இவைய விக்கிரகெல்லாம் ரட்சிக்காது, இவர்தான் ஜீவன் உள்ள தேவன், இவர்தான் நம்மளை ரட்சிப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்றான்னு சொல்லி பாக்குறோம். அதே மாதிரி பேதுரு கூட பாருங்க, நான் வேற எங்கேயுமே போக முடியாது ஆண்டவரே, உங்ககிட்ட மாத்திரம்தான். ஒருவேளை ஆண்டவர் அந்த நேரத்துல அப்பம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி மத்தவங்களை போல பேதுரும் போயிட்டு இருந்திருக்கலாம். உலக பிரகாரமா நான் அப்பம் கொடுக்காட்டி கூட பரவாயில்ல, நித்திய ஜீவ வசனம் ஜீவ அப்பம் அது கிடைச்சா போதும், மத்ததெல்லாம் நம்மளுக்கு தானா கிடைக்கும் அப்படின்னு உணர்ந்து சொல்லுகிறான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆகவே இந்த அதிகாலை வேளையில நம்ம வந்து நம்ம செய்கிற ஜபம் எதுவுமே வேஸ்டா போகாது. அதனால மற்ற காரியங்கள் மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறதை விட்டுட்டு ஜீவனுள்ள தேவன் அவர்தான் நமக்கு நீதிபரர், நமக்கு ரட்சிக்கிறவர், அவரே அல்லாமல் வேறு தேவன் இல்லை என்கிற நம்பிக்கையோடு நம்ம இந்த நாளுக்குள் கடந்து செல்வோம். இந்த ஜூலை மாதத்திலும் அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்த வசனம் ஆதியாகமம் 26:22. தேசத்தில் நாம் வலிகி பெருகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். ஈசாக்கு பாருங்க, ஆபிரகாமுடைய மகன். ஆபிரகாம் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஊர் என்கிற கல்தேயரனுடைய தேசத்துல இருந்து வரான். அவங்க தகப்பனார் வந்து விக்கிரகங்களையே செஞ்சு வணங்குகிறவர், விக்கிரகங்களை செய்யறவர். சிலர் சொல்லுவாங்க பாருங்களேன், நாங்க வந்து இந்து குடும்பத்துல இருந்து வந்தோம் அப்படின்னு சொல்றது வேற, ஆனா ஒரு பூசாரி குடும்பத்துல இருந்து வந்தோம், நாங்க தான் வந்து எல்லா அந்த விக்கிரகங்கள் எல்லாம் வச்சு பூஜை பண்றதே நாங்க தான் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல இருந்துதான் ஆபிரகாம் வரான். அவன் குடும்பம் தான் விக்கிரகங்களையே சிலைகளையே செய்யறது. ஆனா அப்படிப்பட்ட ஆபிரகாமின் சந்ததி ஈசாக்கு ஜீவனுள்ள தேவனை வணங்கும் போது ஆண்டவர் பாருங்க அவனுக்கு விசாலமான இடத்தை கொடுத்து கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகுபோத் என்று பேரிட்டான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதே போல விக்கிரகங்களை எல்லாம் கட்டோடு ஒழித்து விட்டு, விக்கிரகங்கள்னா வெறும் விக்கிரகங்கள் இல்லை, ஆண்டவரை தவிர வேற எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தாலும் அதையெல்லாம் கட்டோடு நம்ம ஒழித்து விட்டு ஜீவனுள்ள தேவனை நாம் சேவிக்கும் பொழுது ஈசாக்கை போல கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார், பலிகி பெருகும்படி இடம் உண்டாக்குவார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள் கடந்து செல்ல கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருளுவாராக. ஆமேன்.